ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சுஜிதா ஈஸி குக்கிங். இன்றைக்குள்ள ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. யூஸ்வலாக சத்து மாவில் கஞ்சி தானே செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சத்து மாவை வச்சு குக்கீஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண சத்து மாவு நியூட்ரி இமினோ ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற பிராண்டு. இதில் சேர்த்துருக்கிற ஒரு ஒரு பொருளுமே வறுத்து சேர்த்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதோட மணமும் அதோட ருசியும். 20 விதமான தானியம் மற்றும் சிறுதானியங்களை வறுத்து பொடிச்சு இதை செஞ்சுருக்குறாங்க. இது எல்லா வயசு தரப்பட்டவங்களுக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்த்துருக்கிற ஒரு ஒரு சிறுதானியமும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்துட்டு சார்ந்தது. அதனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நேச்சுரலாகவே பில்ட் பண்ணும். இதை தொடர்ந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர நேரத்தில். இப்போ இந்த சத்து மாவு குக்கி எப்படி பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 100 கிராம் பட்டர் எடுத்துருக்குறேன். இந்த 100 கிராம் பட்டரும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட வந்து 70 கிராம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்து செய்யலாம். பவுடர்ட் சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து பீட் பண்ணுற நேரம் ஒரு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். பவுடர்ட் சுகரும் பட்டரும் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 125 கிராம் வந்துட்டு நியூட்ரி இமினோ ஹெல்த் மிக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். சத்து மாவை டைரெக்டாக சேர்த்துறாதீங்க. சத்து மாவை நல்லா ஜலிச்சு தான் சேர்க்கணும். இப்போ எல்லா ஜலிச்ச சத்து மாவையும் சேர்த்து பட்டர் சுகரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே நான் வந்து 25 கிராம் கோதுமை மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது கூடவே 1/2 கப் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெரியவங்களுக்கான டயட்டுக்கு இதை செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் போட தேவையில்லை. மாவு, சாக்கோ சிப்ஸ் எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கணும். பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரேயில் வந்துட்டு வெண்ணெய் தடவி அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். க்ரீஸ் பண்ண பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் அல்ல இந்த பிராச்மென்ட் பேப்பர் போட்டு அதை வந்து லைன் பண்ணிக்கிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கி மாவில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு குக்கி மாவு எடுத்து உருட்டி அதை அந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி நான் வந்து பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே இது ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே டைமுக்கு நான் அவனை வந்துட்டு 160 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 10 நிமிஷம் அதை ப்ரீஹீட் பண்ண விட்டுருக்குறேன். இப்போ எல்லா குக்கியும் ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஷேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேக்கிங் ட்ரையை ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்துட்டு 15 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். 160 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் பேக் பண்ண போகிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஹெல்தியான கிறிஸ்பியான குக்கி ரெடி ஆயிடுச்சுது. நீங்கள் வந்து குக்கி உருட்டுற நேரம் உங்களுக்கு வந்து உருட்ட வரலைன்னா ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்து கலந்துட்டு அதை உருட்ட பாருங்கள். இந்த குக்கியை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 3-4 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிட்டே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த நியூட்ரி இம்யூனோ ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன்ட்.